நாகை மாவட்டம் புஷ்பவனம் கடற்பகுதியில் மீனவர்களுக்கு பெரும் சிரமத்தை கொடுத்து வந்த கடல் களிமண் சேறுகளை அகற்றும் பணிகள் தொடங்கின. வேதாரண்யம் புஷ்பவனம் கடற்கரையில் கடல் சேர் படிந்துள்ளதால் மேட்டுப்பகுதியில் நிறுத்தியிருந்த படகுகளை கடலுக்குள் கொண்டு செல்ல முடியாமல் மீனவர்கள் தவித்தனர். இது தொடர்பான செய்தி புதுயுகம் தொலைக்காட்சியில் வெளியானது. இதையடுத்து அந்த பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சிக் கழக தலைவர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன்படி புஷ்பவனம் கடற்கரையில் படிந்துள்ள களிமண் சேரை JCP இயந்திரம் மூலம் 100 மீட்டர் அகலத்திற்கு அகற்றி படகுகள் கரையிலிருந்து செல்லும் வகையில் ஏற்பாடுகள் தொடங்கின.